ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கைப்பூ வந்து பறிக்கிறது தான். இந்த பூக்கள் எல்லாமே வந்து நான் எங்கே போய் பறித்தேன் அப்படின்னா, எங்கள் அண்ணன் வீட்டு பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் இருந்துச்சு. ஸோ அவங்க மச்சில் பார்த்தோம் அப்படின்னா மரம் அந்தளவுக்கு வளர்ந்ததுனால அங்கேருந்தே பறிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நான் அங்கே போய் தான் பறிக்க போயிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கட் பண்ண அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போகும்போது நான் சொல்லிகிட்டே வரேன். இந்த முருங்கைப்பூ நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறையாவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அதனால தான் நான் வந்துட்டு சரி உருந்து போகிற பூ தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பறக்கிட்டு வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். அந்த அதை எப்படி வந்து ஃபுட்டாக ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு ஷார்ட்டில் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். முருங்கை மரத்தில் கிடைக்கிற எல்லாமே நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே பெனிஃபிட்டான ஒன்று தான். இந்த மரத்தில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நிறையா முருங்கைப்பூவும் பிஞ்சுகளும் வந்துட்டு அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பார்க்க ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட நான் 2 weeks அங்கே போய் பறிக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணி இன்றைக்கி தான் நான் போய் அங்கே பறிக்கவே செஞ்சுருக்கேன். இங்கே நிறைய காய்களும் இருக்கிறதுனால சில காய்கள் வந்து விளைஞ்சிருந்துச்சு. ஸோ நான் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வரப்போ ஒரே ஒரு காய் மட்டும் பறித்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த வீடியோவில் பேக்ரவுண்டில் உங்களுக்கு நிறைய சின்ன குழந்தைங்க ஏதோ கச்சமிச்சா கச்சமிச்சான்னு பேசுகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அது ஏன் அப்படின்னா, பின்னால் வந்து ஸ்கூல் இருக்குது. நான் 1 to 5 வரைக்கும் படித்த ஸ்கூல் வந்து பின்னால் தான் இருந்தது. மரத்துக்கு பின்னால் நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்க. ஸோ அங்கே குழந்தைகள் வந்து வாய்ப்பாடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் அந்த வாய்ஸ் நான் வந்து கட் பண்ணலை. இதை பார்க்குறப்போ டக்குன்னு என்னோடய மைண்ட் வந்து என்னோடய ஸ்கூல் மெமரிக்கு போயிட்டு வந்துச்சு. உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.